தமிழ்வாழ் சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் ஏர்செல் சிம் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு புரியாமல் போயிடலாம். வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்செல் டவர் கட்டானதால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளோட போன வீடியோவில் மேனுவல் செட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் மேனுவல் செட்டிங்கில் எந்த நெட்ஒர்க் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உங்களோட மொபைலில் நெட்ஒர்க் மோட செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற நெட்ஒர்க் மோடை மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். சர்ச் ஆனதும் சில நெட்ஒர்க்கை காட்டும், அதில் இந்தியா ஏர்டெல் அப்படிங்கிற நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு போய் உங்களோட மொபைல் நம்பரும் ஆல்டர்னேட் நம்பரும் சொல்லி பதிவு பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்த இன்னொரு ஆல்டர்னேட் நம்பருக்கு ஒரு போர்ட்டபுள் கோடு வரும். இந்த போர்ட்டபுள் கோடு வச்சு வேறு எந்த நெட்ஒர்க்குக்கு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலும் ஏர்செல் பற்றின பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.